ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 2.7 பிஸ்னஸ் மேத்ஸில் கொஸ்டின் நம்பர் 13 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2வை வந்து ரூட் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதனுடைய ஃபார்முலா எக்ஸ் பை 2 தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது ரூட் 2 இருக்குது. ஸோ ரூட் 2 ஸ்கொயர்ட் தென் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பை 2. ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது ரூட் 2 இருக்கா. ஸோ ரூட் 2 ஸ்கொயர் பை 2. இதோட ஃபார்முலா நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம், அதனால் அப்படியே டைரெக்டாக எழுதிட்டேன். தென் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர் தென் ப்ளஸ் சி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2. இது ரூட் 2 ஸ்கொயர்டு வெறும் 2வா, அப்போ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 தென் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சரு. ஆன்சர் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 13 இல்லையா, 13க்கு ஹியர் 13 எக்ஸ் பை 2 தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ப்ளஸ் சி. ஸோ அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 14. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 14. பிஃபோர் தட் இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் வி ரீகால் திஸ் ஃபார்முலா. இன்டெக்ரல் ஆஃப் எம் தென் ரூட் ஆஃப் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம்எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு. இந்த டிஎக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம், டி ஆஃப் எம் எக்ஸ். இந்த எம் வந்து இந்த டி கிட்ட கொண்டு வந்துடணும். அண்ட் தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் எம்எக்ஸ் பை 2 தென் ரூட் ஆஃப் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பை 2 தென் லாக் ஆஃப் எம்எக்ஸ். வேறு வேறு எக்ஸ் கம்ஸ் யூஆர் ரைட்டிங் எம்எக்ஸ் தென் ப்ளஸ் ரூட் ஆஃப் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தென் ப்ளஸ் சி. இதுதான் என்னுடைய ஃபார்முலா. இது அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்ம தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ இங்கே கொஸ்டின் எப்படி மாற்றிக்கிறோன்னா, 4x எப்படி எழுதலாம், 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5. பட் நமக்கு இங்கே வந்து ஒரு எம் வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 போட்டுட்டு இந்த இடத்துல 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ தட் இங்கே 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரூட் நான் போட மறந்துட்டேன், இந்த இடத்துல ரூட் வந்து போட்டுக்கிறேன். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இங்கே 1/2 தென் இன்டெக்ரல் 2 ரூட் ஆஃப் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல டிஎக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டெக்ரல் இந்த 2வை நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 5 ஸ்கொயர் தென் டி ஆஃப் 2x. எப்போ இந்த மாதிரி நம்ம டி ஆஃப் 2x 3x எம்எக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் நம்பர் வர்றப்போ நம்ம அந்த எம் அப்படிங்கிற இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கிற இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் திரும்ப நான் அதை நான் எழுதலை. ஸோ தட் இங்கே என்ன எழுதிக்கலாம், எம்எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆஃப் வந்து ஏற்கனவே இருக்குது. இப்போ இங்கே எம்எக்ஸ் பை 2ன்னு இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 2x பை 2. இப்போ ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். தென் ரூட் ஆஃப் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 5 ஸ்கொயர் ஒரு டேர்ம் எழுதிட்டோம் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பை 2. ஏ என்ன, ரூட் 5 இல்லையா. ஸோ ஏ ஸ்கொயர் பை 2 இந்த 2 ஃபார்முலாவில் வர்றது. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ ரூட் 5. தென் லா மாடுலஸ் போட்டுட்டு எம்எக்ஸ், எம்எக்ஸ் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல 2x ப்ளஸ் தென் ரூட் ஆஃப் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 5 ஸ்கொயர் தென் ப்ளஸ் சி.
இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். இதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இது கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 2 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். அதனால் கேன்சல் பண்ண வேண்டாம், இது அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். இந்த 2 வெளியில் எடுத்தோம்னா இந்த இது என்ன ஆயிரும், 1/4. அப்போ இந்த 2x ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிட்டு இங்கே 4x²-5, அந்த கொஷினே தான், மைனஸ் √5² என்ன 5, தென் லாக் ஆஃப் 2x ப்ளஸ் ரூட் ஆஃப் 4x²-5 தென் ப்ளஸ் சி. ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஆன்சர் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹியர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14 இல்லையா, கொஸ்டின் நம்பர் 14 1/4 நம்மக்கிட்ட இங்கே இருக்குல்ல, 1/4 தென் 2x இது அப்படி எழுதியிருக்கிறோம் -5. ஸோ இங்கே வந்து -5 இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோலேயே கொஸ்டின் நம்பர் 16 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 15 வந்து வி டூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் யூ ஜஸ்ட் கன்சிடர் நம்ம காஞ்சுகேட் வந்து எடுக்க போகிறோம். இப்போ காஞ்சு இது வந்து எக்ஸாம்பிள் சம் கூட இதே மாடலில் பார்த்தோம், 1/x ப்ளஸ் ரூட் ஆஃப் x²-1. காஞ்சுகேட்னா ஆப்போசிட் சைன் எடுக்கணும், ரேஷனலைசிங் த டினாமினேட்டர். அப்போ ப்ளஸ்னா மைனஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஓ இங்கே ரூட் வரக்கூடாதா, இதுக்கு மட்டும் ரூட் வரணும். x²-1/ இந்த இடத்துல x√x²-1. அப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x√x²-1. இங்கே a²-√2² என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா, இது கேன்சல் ஆயிரும். ஸோ x√x²-1/x², இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய், ஏன்னா இது கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ -x², இது கேன்சல்னா இங்கே இருக்கிறது x√x²-1. இப்போ இந்த டேர்ம் எடுத்து நம்ம இந்த இடத்துல போடுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், இதுக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சதை எடுத்து இந்த இடத்துல போடுறோம், x√x²-1 தென் dx. எக்ஸனுடைய இன்டெக்ரேஷன் x²/2, x⁻N+1/N+1 தென் மைனஸ், இது நமக்கு ஏற்கனவே பலமுறை பார்த்த ஃபார்முலா தான், √x²-a². அப்போ இதுக்கு என்ன வரும், நமக்கு இந்த மைனஸ் வர்றதுனால ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ ஃபார்முலா அப்படி நம்ம என்ன எழுதணும், x/2 தென் √x²-1. ஸோ x/2 √x²-1 தென் -a²/2. ஏ என்ன இந்த இடத்துல, ஏ ஈக்குவல் டு 1. ஸோ 1² / 2 தென் இங்கே என்ன பண்ணணும், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் √x²-1 இந்த இடத்துல ப்ளஸ் சி. ஸோ x²/2 இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போ. அப்போ இங்கே என்ன வரும், -x²/2 √x²-1, இந்த மைனஸு மைனஸு ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் 1/2 தென் லாக் ஆஃப் இந்த ப்ராக்கெட் நல்லா போட்டுக்க, x√x²-1 தென் ப்ளஸ் சி ப்ளஸ் சி. இதனுடைய ஆன்சர் வந்து கம்ப்ளீட்டட். ஆன்சர் ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 16 இல்லையா, கொஸ்டின் நம்பர் 16 x²/2 மைனஸ் உள்ளே கொண்டு போயிருத்தோம், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 15 வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.